السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم فاصدع بما تؤمر கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் நாம் ஏற்று அதை மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்கிற பொழுது, இந்த சத்திய கொள்கையின்பால் மக்களை அழைக்கிற பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளை பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் மிக குறிப்பாக இந்த தாவா பணி நடைபெறாமல் தோய்வடைவதற்கு காரணம் என்னவென்றால், நம்மள ஒவ்வொருவருமே நாம் அறிந்து கொண்ட சத்திய கருத்துக்களை நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அண்டை வீட்டாருக்கோ தெரிந்தவர்களுக்கோ சொல்ல தயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால், விமர்சனங்களுக்கான ஒரு பயம். இதை சொன்னால் இப்படி சொல்லிடுவாங்களோ, இதை சொன்னால் அப்படி சொல்லிடுவாங்களோ, நம்மளை இப்படி திட்டிடுவாங்களோ, அப்படி திட்டிடுவாங்களோ, இப்படி எதிர்ப்பு வந்துருமோ, அப்படி எதிர்ப்பு வந்துருமோங்கிற மாதிரியான பயத்தின் காரணத்தினாலேயே நமக்கு எதுக்கு ஊர்வம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடும். இதனாலேயே என்னாகுது, நாம் யார் என்கிற ஒரு தெளிவு மக்களிடத்தில் போய் சேரலை. நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லை அசத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லை ரெண்டும் கலந்து நடிக்கிறீங்களா? மூணு தானே, ஒன்று சத்தியம், இன்னொன்று அசத்தியம், இல்லாட்டி நடிப்பு. நீங்கள் யார்? சத்தியத்தில் இருக்கிறோம்னா சத்தியத்தை கூப்பிடணும் மக்களை. நான் இந்த கொள்கையில் தான் இருக்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க, தெளிவுபடுத்திக்கவும் மாட்டீங்க, அசத்தியவாதிகளை பற்றி கண்டுகொள்ளவும் மாட்டீங்கன்னா நீங்கள் யார்? இது மாதிரியான ஒரு கேள்விக்குறி நம்மை நோக்கி வந்துடும். அப்போ அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் நாம் எந்த மாதிரி பிரச்சாரம் செய்தாலும் நமக்கு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நம்முடைய பயணத்தை வந்து தொய்வில்லாமல் கொண்டு போகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இதில் மிக முக்கியமான விமர்சனங்கள் எப்படி எப்படியெல்லாம் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் வந்து ஏகத்துவ கொள்கையை சொல்கிறதா இருந்தால் தர்கா வழிபாடை எதிர்க்கணும். நம் சமுதாயத்தில் இருக்கிறது சமாதி வழிபாடு பூந்து விட்டது, அதை நம்ம எதிர்த்தாகணும். தூதுத்துவத்தை சொன்னோம்னா மதுகபை எதிர்த்தாகணும். நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும்னு சொன்னோம்னா வேறு யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆகணும். பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், இமாம்கள் இவர்கள்லாம் மார்க்கத்தின் வழிகாட்டி கிடையாது என்று பேசி ஆகணும். இப்போ திருமணத்தை பற்றி பேசணும்னா வரதட்சணையை சொல்லி ஆகணும். நபி வழி திருமணத்தை பற்றி பேசணும்னா ஆடம்பரத்தை கண்டிச்சு ஆகணும். அறிவுபூர்வமான மார்க்கத்தை சொல்கிறதா இருந்தால் மூட நம்பிக்கையை திட்டி ஆகணும். ஒழுக்கத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் விபச்சாரத்தை கண்டிச்சு ஆகணும். அல்லாஹு விதித்திருக்கின்ற ஹலாலை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு தடுத்திருக்கிற ஹராமை பற்றியும் பேசணும். இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி எதை சொன்னாலும் ஒன்றை கண்டிக்கிற இடத்துல போய் நிற்போமா? நம்மை நோக்கி என்ன செய்வார்கள்? பல வகையான எதிர்ப்புகளை காட்டுவார்கள். என்னென்ன மாதிரியான எதிர்ப்புனா, அடிதடி சார்ந்த எதிர்ப்புகள் அடுத்த வகை. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் நம்மை அடித்து, நம்மை வீழ்த்தி, நம்மை முடக்கி, நம்மை கைகாலெலாம் உடைச்சிட்டு நீ இந்த தௌஹீதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி எதிர்ப்பு நம்ம சமுதாயத்தில் இல்லை. நம்மிடத்துல இருக்கிற எதிர்ப்பே என்னன்னு கேட்டால், விமர்சனம் தான் கடுமையாக இருக்குது. இந்த விமர்சனத்தை தான் தாங்க முடியாத மக்கள் ஒதுங்கியும் போயிடுறாங்க. எல்லா தரப்பு மக்களுமே எந்த விமர்சனமாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஒரு செயல் நம்மிடத்துல குற்றமாக இருந்துச்சுன்னா திருத்திக்கணும். குற்றம் இல்லைன்னு வைங்க,
என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, நான் இந்த குர்ஆனை தான் சொல்லுவேன், இதுலெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், என்னுடைய வாணி இப்படி தான் இருக்கணும்னு எந்த நெளிவு சுழிவு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த சத்தியத்தை. இதற்கு நமக்கு யார் முன்மாதிரி என்று கேட்டால் நபிமார்கள் தான் முன்மாதிரி. நாமெல்லாம் இன்றைக்கு சந்தித்திருக்கின்ற விமர்சனங்கள் கொஞ்சம்தான். இந்த சத்தியத்தை போய் நீங்களோ நாங்களோ யார் சொன்னாலும் சரி, வந்துட்டாங்க பெருசாக பேசுறதுக்கு, ஒன்னான ஒரு குழப்பவாதிகள் இவர்கள் அப்படிம்பாங்க, பிரிவினைவாதிகள் அப்படிம்பாங்க, இவங்களால குடும்பம் ரெண்டாகி போச்சு, வாப்பாவுக்கு மகனுக்கு சண்டை, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பிரச்சனை, இவங்க அவங்க மூஞ்சியை பார்த்துக்கிறது இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை, கடுமையான பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க, இந்த தௌஹீத் மதக்காரனே இப்படித்தான் இப்படி நம்மளை பற்றி சொல்லுவார்கள். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, இவர்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கேட்காதீங்க, அவங்கள்ட்ட போய் எது அவங்க என்ன கருத்தில் இருக்கிறாங்கன்னு உள்வாங்கிடாதீங்க, அவர்களுடைய செய்திக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டுறாதீங்க, அவங்க புத்தகத்தை படிச்சிடாதீங்க, அவங்க பயானை போய் பார்த்துறாதீங்க என்று வாசலை அடைப்பார்கள். அது ஒரு வகையான விமர்சனம். இல்லைன்னு வைங்க, எல்லாம் பைத்தியக்கார பசங்களாக இருக்காங்க, விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க, பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க, புத்தி சுவாதீனம் உள்ளவங்களாக இருக்காங்க, இப்படி பேசுவார்கள். இப்படி பலரகமான விமர்சனங்களை எல்லாம் நம்ம எதிர்கொள்வோம். இதில் கூடுதலாக என்ன பேசுவாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட கோபத்தை உண்டாக்குறதுக்கு, கல்யாண வீடுனா சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம், அதை இளவு வீடு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க, ஒரு ஜனாசை அடக்கம் பண்ணுற இடத்துல வந்து நீ நாண்டு சண்டை பிடிப்பாங்க இப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு வில்லன் மாதிரி காட்டி, பார்த்தீங்களா இப்படி ஒரு கொள்கை வேணுமா, இப்படி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவான், அப்போ தான் அந்த தௌஹீத் ஏற்றிருப்பான், அது அதாவதுங்க அதோடு ஒதுங்கிடுவான், வேண்டாம் எது பிரச்சனை, இவங்கெல்லாம் சொன்னால் திருந்தவும் மாட்டாங்கன்னு வெக்ஸாகி ஒதுங்கிடுவான். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, நாங்கள் இந்த இடத்துல கொடுக்காத நோட்டீஸா, செய்யாத திருமுனை கூட்டமா, ஒருத்தனும் உருப்பிடலிங்க, ஜென்ம புத்தியை செருப்பில் அடித்தாலும் திருந்தாதுங்க அப்படின்னு ஒதுங்கிடுவான். இவர்கள் அத்தனை பேருக்குமே அல்லாஹ் சொல்லித்தருகின்ற அழகான வரலாற்று படிப்பினை நபிமார்களை வச்சு தான். நபிமார்கள் மாதிரி எதிர்ப்புகளை இந்த உலகத்தில் யாரும் சந்திக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஷதுன் நாசி பலாகன், மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளானவர்கள் இருப்பார்களேயானால் அல் அன்பியா. நபிமார்கள் தான் இவ்வளவு சிரமத்துக்கு ஆளானாங்க. நம்மளாம் கால் தூசும்பம்ல, அது கூட இல்லை, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அளவில் அந்த நபிமார்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள் ஏராளமாக இருந்துச்சு. அதில் எந்த அளவுக்குன்னு கேட்டால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 11வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறான், 12, 13, 18, 25, 35 வயசான வசனங்கள் வரைக்கும் நபிமார்கள் என்னென்ன மாதிரி பிரச்சாரத்தில் விமர்சனத்துக்கு ஆளானாங்க என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான், ஃபல அல்லக்க தாரிக்குன் பாலமா யுகா இலைக், நபியே இந்த மக்கள் உன்னை திட்டுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள், பைத்தியக்காரர் என்கிறார்கள், உங்களை வந்து கேவலமாக நினைக்கிறார்கள், இவர் என்ன தூதருங்கிறாரு, இவர் கையில் ஒரு புதையிலையுமே காணமே என்று பேசுகிறார்கள், இவர் தூதர்னு சொன்னால் கூடவே ஒரு வானவரை கூட்டிகிட்டு வர வேண்டியதான், இவர் என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு என்று பேசுகிறார்கள். இதையெல்லாம் நீ கேட்டு மனசு சங்கடப்பட்டு நமக்கு எதுக்கு வம்பு என்று சில இறை செய்திகளை மறைக்கலாம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள், அப்படி செய்யாதீங்க. நம்ம ஏன் போய் சொல்லிட்டு இவங்க ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுவோம், யார் ஏத்துக்க மாட்டாங்களோ அதை சொல்லாம சும்மா இருந்துருவோம். இதை சொன்னா நம்மளை சந்தேகப்படுவாங்க, இதை சொன்னா நம்மளை கேலி பண்ணுவாங்க, இதை சொன்னா நம்மளை கிறுக்க மாதிரி பார்ப்பாங்க, எதுக்கு பிரச்சனை என்று நீங்கள் நினைப்பீர்கள். அல்லாஹ் கேட்கறான், இப்படி நினைப்பீர்கள், ஆனா அப்படி நினைக்காதீங்க, போல்டா பேசுங்க. நீங்கள் யார், நீங்கள் ஒரு எச்சரிக்கை செய்பவர், உங்களுடைய பணி நாம் சொல்வதை எச்சரிக்கிறது தான். அதனால் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான், தைரியமா போய் சொல்லுங்க. எப்படி சொல்லணுமா, நபியே உமக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போட்டு உடைங்கிறான். உடைக்கிறதுனா என்ன, கண்ணாடி பாட்டில் போட்டு உடைச்சோம்னா அடுத்தவன் கண்ணிலையும் குத்தும், நம்ம கால்லையும் குத்தும், பல இடத்துலையும் சேதாரம் இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்க்கக்கூடாது, இருக்கிறத மூடி மறைக்கிறாத. இதைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகின்ற அறிவுரை நபி.
அப்ப நபி எவ்வளவு சங்கடப்பட்டிருக்காரு, பேயன், கிறுக்கன், பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்றெல்லாம் பேசப்பட்டு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கி இதை சிலதை சொன்னா இப்படி கேட்பாங்களோ, இதை சிலது சொன்னா இப்படி சொல்லுவாங்களோ என்றெல்லாம் நினைத்தார்கள். இப்ப நம்ம மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க, இவர்கள் வந்து அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, கத்தம் இல்லை, பாத்தியா இல்லைன்னு சொல்லி இஸ்லாமே இல்லை என்று சொல்கிறார்கள் இப்படின்னு கொண்டு வந்து நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. இஸ்லாத்துல இல்லாதது இல்லைன்னு சொல்ல முடியும், இருக்கிறத இருக்குதுன்னு சொல்ல முடியும். நம்மளை எப்படி சொல்லுவாங்க, இவர்கள் அது இல்லைம்பார்கள், கத்தம் இல்லைம்பார்கள், தஸ்பீஹ் தொழுகை இல்லைம்பார்கள், இஸ்ராக்கு தொழுகை இல்லைம்பார்கள், இப்படியே இல்லை இல்லை என்று நாளைக்கு குரான் இல்லை என்பார்கள், அல்லாஹ் இல்லை என்பார்கள், மக்களை எச்சரிக்கையாருங்கன்னு கொண்டு வந்து தள்ளுவாங்க நம்மளை. இதே மாதிரி நம்மளை இன்னொரு வகையில் பேசுவாங்க, இவங்க புதுசு புதுசாக சொல்லுவாங்க, கேள்விப்படாதெல்லாம் பேசுவாங்க, இஸ்லாத்திலே இல்லாமல் இருக்கும், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாததாக இருக்கும், இவங்களுக்கு மட்டும் எப்படி வகி விருந்தே தெரியாது இப்படி பேசுவார்கள். இதே மாதிரி நபிகள் நாயகத்திலும் பேசினார்கள். அபூஜஹல் போய் கேட்டான், என்ன முகமதே அப்பப்போ புதுசு புதுசாக சொல்லுவீங்களே, இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போறீங்கன்னு கேட்டான். இதே தான் கேட்டான், நபிகள் நாயகம் பார்க்குறாங்க இப்போ ஒன்று சொல்ல போகிறோம், எப்படி கேட்க போகிறோம் தெரில, இன்னைக்கு நைட்டு பகல்ல இருந்துட்டு சொன்னாங்க, இஸ்லாமிய கணக்குப்படி முதலில் இரவு தான் ஆரம்பிக்கும், இன்னைக்கு நைட்டு நான் பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டேன்டாங்க. எங்கே மக்கள் இருந்துட்டு, என்னடா இது ஊர் இரவுலையா, பைத்துல் முக்கத்தஸுக்கு ஆமாம் போயிட்டு வரேன், பல காட்சிகள் காட்டப்பட்டுச்சு. அவன் பார்த்தான், உங்கள் ஆளை கூட்டிகிட்டு வரேன், சஹாபாக்களை என்கிட்ட சொன்னதை அதே மாதிரி சொல்லுவீங்களா, நபிகள் நான் இதை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் நான் சொல்லுவேனே, நான் ஏன் மறைக்க போகிறேன் சொல்லுவேனே. அதே மாதிரி நபிகள் நாயத்தோட தோழர்களை கூட்டு வந்து வாங்க, நீங்கள் வாங்க, மனுபிகள் கூட்டம் நீங்கள் வா, நீ வா, முகமது ஏதோ பேசலாம் கேளுங்க, இப்போ சொல்லுங்கள், என்கிட்ட சொன்னீங்கள மறைக்காமல் சொல்லுங்கள், இன்றைக்கி நைட் நாங்கள் போயிட்டு வந்தேன், இவங்களும் பார்த்துட்டாங்க, என்னடா அங்கே போயிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே கேட்டாங்க, அங்கே என்னெல்லாம் பார்த்தீங்க, ரசூலை விளக்குனாங்க. இது எதுக்குன்னா, இந்த புதுசு புதுசாக சொல்லுவார்கள் அப்படின்னு நம்மளை பற்றி பேசுகிறாங்கல்ல, இப்படி ரசூலா காலத்துலையும் பேசினாங்க, அட புதுசோ பழசோ அது உள்ளதா, குர்ஆன்ல உள்ளதா பாருங்க, ஹதீஸ்ல உள்ளதான்னு பாருங்க, புதுசு பழசு மேட்ரு இல்லை, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதனால புதுசா தெரியும். நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சொல்றது குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லைன்னா அது வேற. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் காலம் காலமா மொழுதுறோம், குர்ஆன்ல காட்டிரு, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை, அப்ப அது குப்பை. இப்ப நாங்க என்ன பண்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நெஞ்சின் மீது கை கட்டி தொழுதார்கள், குர்ஆனில் இருக்காது, நபியோட தொழுகை முறையில் நபி சொல்லியிருக்க ஹதீஸில் வரும், ஹதீஸில் இருக்குது, ஆமாம் இருக்குது, நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க செஞ்சுட்டு போங்க, இதையே மறுக்கிறீங்க, இதில் என்ன புதுசு பழசு இருக்குதா இல்லையா இப்படி நம்ம கேட்குறோம். அப்போ நம்மை நோக்கி என்னென்ன விமர்சனம் வரும், இப்படியும் பேசுவார்கள், சங்கடப்படக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த பயானை கேட்டுறாத, இவங்க பயானை கேட்காத, அவங்க புத்தகத்தை படிக்காத, இப்படின்னு வச்சிருப்பார்கள். எந்த அளவு இருக்குன்னா, மதரசாக்கள்ல கூட எந்த புத்தகத்தை வேணாலும் படிக்கலாம், அவங்களுக்கு தௌஹீத் ஜமாத் புத்தகத்தை படிக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் இந்த ஜமாத்தினுடைய கொள்கை சரியான கொள்கை என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்டவர் சொன்னாரு, நாங்கள்லாம் மதரசாக்கள்ல படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வழிகட்ட காதியானி இருக்கான்ல, மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் தன்னை தூதர்னு அறிவிச்சுக்கிட்டான், அந்த தூதர்னு அறிவிச்ச வழிகிட்ட காதியானி புக்கு கூட வரும் மதரசாக்கு, அதை கண்டிக்க மாட்டாங்க. எதை கண்டிப்பாங்க, தௌஹீத் ஜமாத் புக்கு வந்து அந்த புக்கு உனக்கு எதுக்கு, ஏன் படிக்கிற நீ, குழப்பாதி வெளியே போடா மதரசா விட்டுருவாங்க. இவ்வளவு கோபம், இதை கேட்டோன்னு நம்ம என்ன பண்றது, அப்போ நம்ம விஷயத்தை எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், எதையுமே அவங்க கேட்க தயாரா இல்லை, கேட்டால் அதை உண்மை தெரிஞ்சு போயிருமில்ல, அப்போ கேட்க தயாராக இல்லை, நம்ம ஏன் சொல்லிட்டுன்னு ஒதுக்கக்கூடாது, அவன் எப்போவாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி டக்குன்னு போட்டுட்டு வந்துடணும், இதான்ப்பா உண்மை, நான் மறைக்க விரும்பலை, நீனும் என்னை கேட்காம ஒதுங்க பார்க்குற தெரிஞ்சுக்கன்னு தள்ளிடணும். எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதே மாதிரி காஃபிர்கள் செய்தார்கள், காஃபிர்களே சொன்னார்கள், வக்கால் அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், லா தஸ்மவு லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை யாரும் கேட்டாதீங்க, இந்த முகமது ஓதுவர் கேட்டாதீங்க, இந்த அவுபக்கர் சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு தொழுகையில் யாரும் கேட்டாதீங்க, வல்லுகோ ஃபீஹி, அந்த சத்தம் கேட்குற நேரத்தில் எல்லாரும் கத்துங்க, குர்ஆன் வசனம் என்ன சொல்லப்படும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, கத்துனீங்கன்னா இல்லை அல்லக்கும் தகுலிபோம், அப்போ நம்மளை கொஞ்சம் நம்புவாங்க, அதை கேட்க விட்டுட்டீங்க நம்ம மக்களை நம்மளே தக்க வைக்க முடியாது, இவ்வளோ பயந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு சகோதரர் தௌஹீத் கொள்கையில் தன்னை ஈர்த்து இணைத்து வருகிறார்,
நீங்க எப்படிங்க தௌஹீதில் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள்னு பேசும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து பிறப்பு தமிழகமாக இருந்தாலும் வளர்ப்பு மலேசியா சிட்டிசன். அந்த சிட்டிசனாக இருந்து கத்தாரனுடைய பைலட்டா இருந்தேன். எங்க குடும்பத்தில் அவ்வளவு பேருக்கு என்ன அறிவுரை, அவர் சொல்றது அறிவுரை, எந்த வீடியோ கேசட்டை வேணாலும் பாரு, சினிமா படம் கூட பாரு, இந்த பிஜேன்னு ஒரு குழப்பாதி இருப்பான், அவன் கேசட்டை பாத்துறாது, இதான் சொல்லி வச்சிருந்தாங்க. நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு என்னன்னே தெரியாது, அவர் மூஞ்சியை நாங்கள் பார்த்ததில்ல, சின்ன வயசுல நாங்கள் சொல்லித்தரப்பட்டது, சரி ஏதோ விளங்காத ஆள் போல இருக்கு, ஏதோ பைத்தியக்கார ஆள் போல இருக்கு, ஏதோ தப்பான வழியெல்லாம் சொல்லி இஸ்லாத கெடுக்கிறவர் போல இருக்கு, அவரு பேச கேட்டக்கூடாது இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கத்தாரில் இருக்கும்போது மரணத்திற்கு பின் ஒரு உரையை கேட்டேன், அதில் உண்மையிலேயே ஒரு மனிதன் மரணம் நெருங்கும் போது என்னென்ன செய்வான், இஸ்லாம் அவனுக்கு என்னென்ன சொல்லி தந்திருக்குது, மரணத்துக்கு பிறகு இஸ்லாம் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்குது, அடக்கம் செய்யும்போது என்ன செய்யணும், இத்தனையும் கேட்டுட்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. யார் இவர் தான் பிஜேன்னாங்க. இவரையா இத்தனை வருஷமாக பார்க்கக்கூடாதுனாங்க, இப்போ தான் தெரியுது விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஜமாத்தோட தன்னை இணைத்து கொண்டு ஒரு ஜமாத்துக்காக வேண்டி ஒரு 28 சென்ட் இடத்த என்ன செஞ்சார், நீங்கள் முதியோர்களை நடத்திங்கன்னு கொடுத்துட்டு போனார். எதுக்குன்னா இது மாதிரியே மூடி மறைக்கப்பட்டவர்கள் பலர் இருப்பார்கள், ஆனால் ஒரே ஒரு நிலையில் மக்கள் இருக்கணும். மக்கள் என்ன தெரியுமா, நாம் வந்து நேர்வழி பெறுவதற்கு என்ன அளவுகோல்னு புரிஞ்சுக்கணும். என்ன அளவுகோல், யார் சொல்வதையும் கேட்கணும் ஃபஸ்ட்டு, நீ என்ன சொல்ல வர, உன்னை பற்றி இப்படி சொல்லப்படுது, நீ என்ன, உன் குற்றச்சாட்டு என்ன, உங்களை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, நீ யூத கை குளிங்கிறாங்க, நீ யூத கை குளியா என்று பேசணும். சரியானது உள்வாங்க கற்றுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், சொல்லப்படுகிற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு அதில் மிகச் சரியானது எது என்று பார்த்து பின்பற்றுகிறார்களே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். யார் சொன்னாலும் கேளுங்க, ஆதாரத்தோட சொன்னாங்களா, நிரூபிக்க தயாரா, சான்று காட்ட முடியுமா, சொல்வதற்கு அவர்கள் என்ன வெயிட்டா வச்சிருக்கிறாங்க, கேட்டுட்டு பேசுங்க, முடிவெடுங்க எது உண்மைன்னு. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாய் கல்லதீன ஹதாகும் உள்ளாகு, இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். யாருக்கு எது சரியாதுன்னு சரியானது என்று தீர ஆராயறானே அவனுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். உலாய்க்க இவர்கள் தான், ஹும் உலுல் அல்பா, அறிவுடை மக்கள். யார் அறிவுடை மக்களாம், யார் சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு போற அறிவுடைய மக்கள் இல்ல, இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமா, இப்படி சொல்றாங்களே இது சரியா இருக்குமா என்று ஒப்பிட்டு விசாரித்து விவாதிச்சு ஆய்வு செய்து உண்மையை கண்டறிங்க. அதை கேட்டாத இதை கேட்டாதன்னா உண்மையை மூடி மறைக்கிறான்னு அர்த்தம். இப்படி விமர்சனம் வரும். அதுக்கப்புறம் எப்படி விமர்சனம் வரும் அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாம் வந்து விவரம் தெரியாத ஆட்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் புழைக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் பக்குவம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் வந்து நேத்து முளைச்ச காலானா இருக்கிறீங்க, எங்க ஆலிம் சாக்கள் தெரியாதா உங்களுக்கு தெரியும், எங்க ஆலிம் சாக்கள் ஆண்டு ஆண்டு காலம் படிச்சுட்டு வந்ததே நீங்க கத்துக்கிட்டீங்க என்றெல்லாம் பேசுவார்கள். நம்ம என்ன கேட்கணும், உங்க ஆலிம் சா அவ்வளவு கத்துக்கிட்டார்ல, இந்த குரான் இஸ்லாத்து ஆதாரத்தை காட்டுங்க மௌலூது ஓதலாங்கிறதுக்கு, அப்படி கேட்கணும். நம்ம என்ன பண்றோம், பாக்குறதுக்கே ஆள் பெரிய தோற்றமா இருக்காரு, பெரிய தாடியா இருக்கு, பெரிய தலப்பா இருக்கு, பெரிய ஜிப்பாவா இருக்கு, நீ வராங்க பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க, அது ஆதாரம் இல்லை, இது ஆதாரம் இல்லை, இது பலவீனங்கிறாங்க, இவங்க எல்லாம் பக்குவம் இல்லாத, இப்படி நினைப்போம். இதை அளவுகோல பார்க்கக்கூடாது, ஆடையை வைத்து கொண்டாலும் அளவுகோல் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே மாதிரி நூஹ் நபி சந்தித்த ஒரு அனுபவத்தை சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இதே மாதிரி பேசுகிறார்கள். என்ன பேசுனாங்க, நூஹே எங்களை பார்த்தா உன்னை பார்க்கும்போது நீ அவ்வளோ பெரியால் மாதிரிலாம் தெரியல, உன்னை தான் தூதர் நீ சொல்லிக்கிற, அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி தெரியல, வமானரா கத்தபாக்கல்லதீன, உன்னை பின்பற்றிட்டு இருக்கிறாங்கள அவங்கள பார்த்தாலும் ஒரு மெச்சூரிட்டியான ஆள் மாதிரியும் தெரியல, பக்குவம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க, எங்களை விட தரம் தாழ்ந்தவங்களா, கீழ் ரொம்ப பொருளாதாரத்தில் அந்தஸ்துலாம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க, அதனால அந்தஸ்துலையும் பொருளாதாரத்தையும் கீழ்நிலையில் உள்ளவங்க தான் உன்னை பின்பற்றுறான், அதனால் நீ சத்திய கொள்கையில் இருக்கல, நீ பொய்யனா இருப்ப போல தெரியுது, நாங்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டோம் என்று காபிர்கள் பேசுகிறார்கள். அப்போ காபிர்கள் எதை பார்ப்பான, ஸ்டேட்டஸை பார்ப்பான், யார் சொல்கிறான், அவன் பணக்காரன், அவன் அவனே கூலிக்கு மாறடி போங்கங்க இப்படின்றான். நீங்கள் பாருங்களேன், ஒரு ஆள் வராது, ஆள் கொஞ்சம் ஸ்டேட்டஸாக இருக்காரு, அவர் சொல்கிறாருங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க, ஆ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏற்றுக்குறோம் இப்படிமா. இதே ஒரு தான் அண்ணாடு காட்சியாக இருப்பான், என்னப்பா சலாதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, போடா போடா இப்படின்னு போயிடுவான். இந்த வேறுபாடுல பார்வை என்னன்னா, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் மாதிரியே இருக்கும்,
இது மாதிரியும் இந்த கொள்கையை ஏற்க மறுத்தவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த ஜமாத்தை பார்ப்பாங்க. ஏழைகள், கீழ்நிலையில் உள்ளவங்க, களத்தில் இறங்கி போராடுறனாய். ஆனால் யார் இதுக்குள்ளே வர்றது ரொம்ப யோசிப்பாங்கன்னா, இன்சென்ட் களையாமல் இருப்பாங்க பாருங்க. எதுவுமே சட்டை வந்து களைஞ்சிடக்கூடாது, அது மாதிரி வேணாம் மினிக்கியாக இருக்கிற மாதிரி ஜமாத்தா இருக்கா, ஓகே. எல்லாம் இறங்கி இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் அது சரிப்பட்டு வராது. இப்படி பயந்து தான் என்ன சொன்னாங்க இந்த ஜமாத்தினுடைய ஆரம்ப கால பிரச்சாரத்துக்கு, நீங்கள் தர்கா வழிபாடெல்லாம் பேசுங்க, இந்த தராவிகி 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா நமக்குள்ளே வேணாமே. ஏன் 20 தொழுகிறவன் தொழுதுகிட்டுமே, 8 நீங்கள் தொழுதுக்குங்க, தர்காவுக்கு போகக்கூடாது மட்டும் பேசிக்கிங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் முதல் முதல்ல தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை என்னங்கிறத அந்த சட்டத்தில் தான் போய் சேர்ந்துச்சு. தராவி 20 ரக்காத்துகளா ரமலானுடைய மாதத்தை வைத்துக்கொண்டு ரமலானுடைய இரவுகளை எப்படி கழிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 ரக்கா தொழுதுருக்கிறாங்க, 2 2 8 ரக்கா தொழுதுருக்கிறாங்க, 2 2 10 ரக்கா தொழுதுருக்கிறாங்க, 2 2 12 தொழுதுருக்கிறாங்க. 20 எங்க இருக்கு, ஆதாரம் காட்ட முடியுமா என்கிற கேள்வியும் அந்த வாதங்களும் தான் இன்னைக்கு தௌஹீதை தனியாக பிரித்து காட்டிருக்கு. அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, இதெல்லாம் சொன்னால் பள்ளிவாசலில் பிரச்சனை வந்துடுங்க, சஹருக்கு பாங்கு சொல்ல வேணாம் நாங்கள் சில ஊரில். இப்போதைக்கு வேண்டாம், ஏன் பாங்கு சொன்னால் பொசுக்குன்னு 6 பாங்குன்னு மக்கள் நினச்சிருவாங்க. ஹதீஸில் இருக்குதுங்க, நடைமுறைப்படுத்தியாச்சு. பயம், இது மாதிரியான பயத்தில் உள்ளவர்கள், இந்த ஸ்டேட்டஸை விரும்புகிற ஆட்கள் வந்து சமுதாயத்தில் இதெல்லாம் பயப்படுவார்கள். அதையெல்லாம் கண்டி அஞ்சக்கூடாது. சத்தியம் இதுதான் தெளிவாக வந்தால் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த தயக்கம் வரக்கூடாது. இது ஒரு வகையான விமர்சனம். இன்னொரு விமர்சனம் எடுத்துறீங்களா, நம்மளை தரம் தாழ்ந்து பேசுவார்கள், பொய்யர்கள், திருடர்கள், கொள்ளக்காரங்க அப்படின்னு பேசுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஆமாம் இந்த ஜமாத்துக்காரங்கெல்லாம் யார் தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் சவுதி அரேபியாவிலேருந்து காசு கொட்டுது, இஸ்ரேல்லேருந்து பணம் வருது, அவன் பயங்கரமான கோடீஸ்வரன், ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் காசு குழங்குது இப்படின்லாம் பேசுவார்கள். இப்படி எல்லாம் பேசும் பொழுது, ஓஹோ மார்க்கங்கிற பேரில் வியாபாரம் பண்ணிட்டு திரியிறாங்களா, அப்போ இவங்க சரியான ஆட்கள் இல்லை, ஜமாத்துங்கிற பேரில் பணத்தை வந்து திருடிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுடைய காசில் நிம்மதியாக ஜெகஜோதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்போ இவங்க சரியில்லைன்னு சொல்லி மக்கள் வெறுத்து போகணும்ல, அதுக்காக வேண்டி எப்படிலாம் எதிரிகள் விமர்சனம் பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்களா காரில் வந்து இறங்குறாங்க, யார் காசு, வெளிநாடு போகிறாங்க யார் காசு, குடும்பத்தோடு உம்ராக்கு போகிறாங்க யார் காசு, இப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளை விமர்சனம் வரும். நம்ம என்ன செய்யணும், எதுலேயுமே அஞ்சாமல் நம்ம மேலே தப்பு இருந்தால் பகிரங்கமாக சொல்லணும், ஆமாம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், அதில் மறைக்கக்கூடாது. தப்பு இல்லை நீங்கள் போட சொல்லிட்டு போடான்னு போய்கிட்டே இருக்கணும், அதில் நம்மளை பேசத்தான் செய்வோம். யூத கைகூலிமா நம்ம திருப்பி கேட்கணும், எது யூத கைகூலி, யூதனுடைய கொள்கை இறந்து போனவர்களுக்கு தர்கா கட்டுறது, அதை செய்கிறவன் நீ கைகூலியா, கபர்களை உடனே சொல்கிறது நாங்கள் கைகூலியா சொல்கிறா பாப்போம் கேட்கணும். இப்படி தான் இருக்கணுமே தவிர, அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படிலாம் ஒதுங்கி ஓடக்கூடாது. இதற்கெல்லாம் மிக தெளிவான சான்று யாரு, நபிமார்கள் தான். மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணத்தோட சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாயுகல்லதீன் ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சஹாபாக்கள்கிட்ட இன்சல்ட் பண்ணிடாதீங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சல்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேவலமாக பேசிடாதீங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, இந்த மூசா நபியை எவ்வளவு நோவினைப்படுத்துகிற மாதிரி கொச்சையாக பேசினார்களோ அது மாதிரி இந்த தூதரை நீங்கள் பேசிடாதீங்க அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ மூசா நபியை ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்கன்னு அர்த்தம், அதானே இழிவுபடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அவர் மிகப்பெரிய மனத்தாங்களுக்கு ஆளாயிருக்காருன்னு அர்த்தம். இப்போ பர்ராஹுல்லாஹு மின்ஹு, ஆனால் அல்லாஹ் மூசாவை காப்பாற்றி விட்டான். அப்போ என்ன இழிவுபடுத்தப்பட்டார் அப்படின்னா, இந்த மூசா நபி கொலகாரன்றாங்க. யார் சொன்னது, எதிரிகள் இல்லை கூட இருக்கிறவங்கள. ஏன்னா ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருப்பாங்க, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் கட் அண்ட் ரெட்டாக பேசுவாங்க. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நாள் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களும் மலைக்கு மேலே போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஹாரூன் அலை இஸ்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நேராக மூசா இறங்கி வந்து, நானும் தம்பியும் போனோம், ஹாரூன் மௌத்தா போயிட்டாரு, பிடிச்சிட்டாங்க மக்கள். அவர் எப்படி மௌத்தா போவார், நீ திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிற,
எப்படி மௌத்தா போயிட்டு நீ தான் ஏன் கொண்டிருக்கிற, அவர்கள் ரொம்ப நல்லா பழகிறாங்க, உனக்கு பிடிக்கல, நீ தான் கொண்டிருப்ப, கிளப்பிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஏன் சங்கடம்னா எதிரி திட்டுறது வேற, கூட இருக்கிறவங்க நம்மளை பேசுறாங்களே இப்படி, பயங்கரமான சங்கடம். அல்லாஹ் என்ன பண்றான்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித தோட்டத்தில் அனுப்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஜனாசாவை வச்சு இவர் இயற்கையில தான் கொல்லப்பட்டார் என்பதை அந்த மக்களுக்கு ஒரு வகையில் நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படி தோணுச்சு பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. எந்த விமர்சனம் வந்தாலும் சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தாவா பணியை தொடர்ந்தார்கள். அதற்கு அதை வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஹமுல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு கருணை செய்ய வேண்டும், என்னை விட ஏராளமான துன்பங்களில் துயரங்களில் மனத்தாங்களில் சகித்திருக்கிறார், பரவாயில்ல நானும் சகித்து கொள்ள போகிறேன், மூசா எப்படி பொறுத்திருந்தாரோ நானும் பொறுத்து கொள்ள போகிறேன் சொன்ன மாதிரி இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிற யாருமே நாம் எடுக்கிற ஒவ்வொரு அஜெண்டாலையும் சரி போய் சேர்க்கிற மக்கள்கிட்டையும் சரி யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி நாம் நேர்கொண்ட பார்வையோட செய்யணும், இந்த மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லணும், யாருக்கு கலங்கக்கூடாது, போட்டு உடைக்கிறதுல யாருக்கு தயங்கக்கூடாது, அப்படி ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். இந்த நேர்வழியை உடைத்து சொல்வதில் தயங்காமல் பணியை செய்யணும். இதில் ஒரு நன்மையை புரிஞ்சுக்கணும், என்ன நன்மை, நாம் இந்த மார்க்கத்தை போய் சொல்கிறோம்ல, சொன்ன உடனேயே நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா இவங்க நம்மளை இப்படி திட்டுறாங்க, குழப்பவாதிங்கிறான், பிரிவினைவாதிங்கிறான், யூத கை குலிங்கிறான், தீவிரவாதிங்கிறான், இப்படி பலதரப்பட்ட வகையில் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களேன்னு நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த எதிரிகள் அவர்களுக்குள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்கிறான். ஏன் பல ரகசியங்கள் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம் மனிதர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலம் ஏழமு அன்னல்லாக ஏழமு சிறகும் ஒன் நஜுவாகும், அவர்கள் அறிய வேண்டாமா அவர்களின் ரகசியங்களையும் பரம ரகசியங்களையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா, இப்படி கேட்குறான் அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அங்கே ஒரு ஆளை வச்சிருக்கான்ல என்னென்ன பேசுறான்னு எழுதுறதுக்கு, அம்புட்டு அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் என்ன செய்வான் தேவைப்படுற நேரத்தில் போட்டு உடச்சுட்டுருவான். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிற எதிரிகள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உருவாங்கிறவர் ரசூலாட்ட பேசுறாரு, என்ன பேசுறாரு, முகமதே உங்கள் கூட நிற்கிற ஆட்கள்லாம் யார் தெரியுமா, அவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், அவரை எல்லாம் ஓடி போயிடுவாங்க, இப்படி பேசுகிறாரு, இதே வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. அபூபக்கர் சித்திகளிலானவர்களுக்கு கோபம் தாங்க முடியாமல் பயங்கரமாக அந்த வார்த்தையை இந்த சபையில் சொல்ல முடியாத அளவில் திட்டிடுறாங்க, திட்டையும் வாங்கிட்டு உருவாங்க பேசிட்டு போயிட்டார் அவங்க சபைக்கு. இதுதான் இங்கே நடந்துச்சு, இங்கே நடந்த பார்வையில் உருவா வந்து சகாபாக்களை கேவலமாக பேசிட்டு போயிட்டார். இதான் நடந்துச்சு, அங்கே என்ன போய் பேசுறது தெரியுமா, மக்கத்து காஃபீர்கள் எல்லாம் உட்கார வச்சு, தோழர்களே ஒரு அதிசயமான காட்சியை நான் பார்த்துட்டு வந்தேன், நான் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ நாட்டு மன்னர் அவைகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் இந்த முகம்மதையும் அவர்களின் தோழர்களையும் பார்க்கிற பொழுது இவர்களை மாதிரியான ஒரு ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் கட்டமைப்பிலையும் யாரும் இல்லை, அவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்கிறது, சரியான கூட்டமாக இருக்கிறாங்க, நம்ம இவங்களை பகிச்சுக்க கூடாது, கண்ணியமான ஒரு உடன்படிக்கை செய்கிறதா நல்லது என்று இவர் அங்கவே பேசுறாரு. இதுதான் யதார்த்தம். நம்மை பலரும் எதிர்ப்பார்கள், ஒரு சில நியாயவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க சபையில் போய் பேசுவாங்க, இல்லை கரெக்டாக தானே சொல்கிறாங்க பேசுவார்கள், அப்படி பேசுபவர்கள் அல்ல நேர்வழியும் காட்டிடுவான். இந்த ஜமாத்தில் ஒரு பெரிய ஆலிம் பிரச்சாரத்தில் இருக்கார், அவர் தௌஹீதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா சுன்ன ஜமாத் மாசால ஒரு ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் மாசால அறிவிச்சிட்டாங்க, ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுப்பதற்கு ஆதாரம் இருந்தால் 1 கோடி ரூபா பரிசுன்னு தௌஹீத் ஜமாத் அறிவிச்சிருக்குதுன்றாரு அந்த அஜரத்து. அதனால் வேக வேகமாக எல்லா புக்கையும் எடுங்க ஆதாரம் தேடணும்னு இருக்கிறாங்க. இவங்களும் தேடு தேடுன்னு தேடி கிடைக்கல, இவர் கேட்டிருக்காரு, அவங்களும் இல்லைங்கிறாங்களே ஒருவேளை அப்படி தான் ஆதாரம் இல்லையோ இப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் கிடையாதுமா, நீங்கள் அவசரத்தில் முடிவு வராதிங்க, புகாரி தேடிட்டீங்களா அப்போ முஸ்லீமை தேடுங்கன்னு இருக்காங்க, அதுலேயும் இல்லை. அப்போ அபுதாவதை தேடுங்க கண்டிப்பாக அதுலேயாவது இருக்கும், இதுலேயும் இல்லை. மதுகபு கித்தாவிலையாவது தேடுங்க, அதுலேயும் இல்லை.
எதுலேயுமே இல்லையே, சரியான கொள்கை தானே சொல்கிறாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்கள் அந்த ஜமாத்துக்கு போயிருங்கன்னு வந்துட்டார் இந்த பக்கம். இல்லை, அவங்கள்ட்ட கொள்கை இல்லை. ஏன், ஒவ்வொரு இடத்துலையும் நியாயமாக சிந்திக்கிற நாலு பேர் இருப்பாங்க. இல்லை என்ன இருந்தாலும் அவங்க கரெக்டாக ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க, பேசுவார்கள். இதை மட்டும் நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு சத்தியத்தை தெளிவாக போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா, அபிசீனிய மன்னர் கிறித்தவர் தான், நஜ்ஜாசி இந்த கொள்கையை ஏற்றுக்கலையா, நியாயவான்களுக்கு இந்த சத்தியம் போய் சேரலையா, போய் சேரும். நாம் மறைச்சிட்டோம், அல்ல என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் தகுதியற்றவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு புதிய சமுதாயத்தை கொண்டு வந்து இந்த சத்தியத்தை சொல்ற மாதிரி ஆக்கிடுவான். நமக்குத்தான் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிற பொறுப்பை கொடுத்துருக்கிறான்னா, நாம் அதை சரியான முறையில் செய்யணும். இதில் எந்த விதமான விமர்சனத்துக்கும் கலங்காம இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்வோம்.